பயிற்சி செய்பவர்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாமா? உச்சிக்கு மட்டும் எண்ணெய் வைக்காதீங்க, ஏன்னா நம்ம பயிற்சி பண்றதே பூர்வ மத்தியத்துல இருக்கக்கூடிய ஜோதியை பாக்குறதுக்கு தான். ஹீட்டை பூரா மேல ஏத்திட்டு அப்புறம் ஹீட் மறுபடியும் எண்ணெய் உச்சிக்கு வச்சுக்கன்னா என்ன ஆகும்? ஹீட்டு பூரா கீழே இறங்கிடும். உச்சிக்கு மட்டும் எண்ணெய் வைக்க கூடாது. பயிற்சி பண்றவங்க எந்த பயிற்சி பண்றவங்களுக்கும் சொல்றேன், இது பல பேரு நீங்க சொல்லித்தரதுல பயிற்சியை மட்டும் சொல்லி தந்துடுறாங்க, பல வருஷம் பயிற்சி வீணா போயிருது. உச்சிக்கு எண்ணெய் வைக்க கூடாது, ஹீட்டு மொத்தமும் இறங்கிடும். சைட்ல வச்சுக்கோங்க, இந்த பக்கம் வச்சுக்கோங்க, பின்னாடி வச்சுக்கோங்க. இப்ப நான் எண்ணெய் வச்சுட்டு தான் இருக்கேன், இதனால ஒண்ணும் தவறு இல்லையே. உச்சிக்கு மட்டும் அழுத்தி எண்ணெய் வைக்க கூடாது, ஹீட்டு பூரா இறங்கிடும். மறுபடியும் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் பயிற்சி பண்ணணும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. உணவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு உணவு அளிப்பது மட்டும் அன்னதானமா, அல்லது பெருமைக்காக இருப்பவர்களுக்கு உணவு அளிப்பதும் அன்னதானமா? விளக்கம் அளிக்கவும். பெருமைக்கு உணவு அளிச்சாலும் சரி, எந்த எதிர்பார்ப்பு உணவு அளிச்ச இல்லாம உணர்வு அளிச்சாலும் சரி, புண்ணியம் என்பது 100% உண்டு. ஆனா செய்கின்ற அன்னதானத்தை பெருமைக்கு செய்யாம இந்த உயிர் கஷ்டப்படுதேன்ற உண்மையான தன்மையோட எந்த எதிர்பார்ப்பு இல்லாம செஞ்சீங்கன்னா முக்தி நிலைக்கு போயிடுவீங்க, இறைநிலைக்கு போயிடுவீங்க. ஏன்னா அந்த செயலுக்கு உண்டான கிரெடிட்ஸ் நீங்க ஏத்துக்கல, அது இறைவன் தான் செய்யறான்னு காமிச்சிருக்கீங்க. அதனால அதுக்கு பேர் நிஷ்காமிய கர்மான்னு சொல்றாங்க. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு பெயர் நிஷ்காமியம். மிகப்பெரிய ரகசியம் அது. எல்லா செயலும் நிஷ்காமியமாக செய்தால் நீங்கள் செய்த செயலுக்கு உண்டான வினைகள் அனைத்தும், நல்வினைகள் அனைத்தும் இறைவனை சாரும். இறைவனை சேரும் போது உங்களுக்கான மோட்ச கதவுகள் திறக்கப்படும். நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செய்றீங்க, பெருமைக்கு செய்றீங்கன்னா புண்ணிய சேரும், புண்ணியத்தை அனுபவிக்கிறக்கா மறுபடியும் நீங்க பிறந்துதான் ஆகணும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. வசந்தா, எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், வாழ்த்துக்கள். சுரேஷ், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளை தரிசித்து வந்தேன், மனம் குளிர்ந்தது. இதை கேட்டோன்னு எனக்கும் மனம் குளிர்ந்தது. அடிக்கடி அவருடைய ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க. உங்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு உண்மை அதுதான், சித்தர்களை சாதாரணமாக நினைக்காதீங்க. பார்க்க இத்தினூண்டு இடமா இருக்கும், 10க்கு 10 ரூம் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இங்க ஆளுங்களே வராத மாதிரி இருக்கும், அவங்க சேர்த்துக்கவே மாட்டாங்க யாரையும் உள்ளுக்குள்ள. அது என்ன டூரிஸ்ட் பிளேஸா, வரவன் போறவன்லாம் சேர்த்துக்கிறதுக்கு? அந்த கைலாச கோண அருவியில டெய்லி 1000 பேர் மேல போவான், கீழே வருவான். லெப்ட் சைடு காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்குன்றதை யாருக்குமே தெரியாது, தெரியுமா உங்களுக்கு? அதுல போனா என்ன ஜீவசமாதியில என்ன இருக்க போகுதுன்னு நினைப்பீங்க? அந்த இடத்த கால் வச்சதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கைய தலைவியலாக புரட்டி போடப்பட்டது. எங்கேயோ படம் எடுத்துட்டு சுத்திட்டு இருந்தவனோட கதையே மாத்தி விட்டாப்ல அவர். சரி ஓகே, அது வேற கதை, எங்க ஒரு நாள் ஃப்ரீயா பேசுவோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னா, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்க ரெகுலரா அன்னதானமும் பண்றாங்க பௌர்ணமிக்கு. அவங்களா உங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு ஒரு நன்கொடைய அந்த அன்னதானத்துக்கு நீங்க கொடுக்கும் போது, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் எனக்கு நன்கொடை கொடுக்க கேட்கல, இன்ஃபேக்ட் எந்த சித்தரும் கேட்க மாட்டாங்க, ஆனா உங்களோட மனம் இருக்கு இல்லையா ஒரு உயிருக்கு கொடுக்கணும்னு, அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த மனதிற்கு உங்களுக்கு வேணுங்கிற அந்த அருள் ஆற்றல் நிச்சயமாக கிடைக்கும். கொடுக்கும் தன்மையில் இருப்பவனுக்கு மட்டுமே எல்லா செல்வ வளமும் சேரும். மாபெரும் ரகசியம். ரெண்டாவது, சித்தரோட ஜீவசமாதிக்கு போய் நீங்க தங்கி வழிபட்டு வரும்போது என்ன ஆகும்னு வந்து கேட்டீங்கன்னா, உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் சித்தர் பெருமக்களுக்கு உண்டு. எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் சரி, கவலையில இருந்தாலும் சரி, வாய்ப்பு இருக்கும்போது. சென்னையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் தான் புத்தூர் கைலாச கோண அருவி. கூகுள்லயே போடுங்க, கைலாச கோண வாட்டர் ஃபால்ஸ்ன்னு போடுங்க, அதுலேயே கூகுள் மேப் லொகேஷன் முதல் கொண்டு வந்துடும். டைம் கிடைக்கும் போது அந்த ஜீவசமாதிக்கு சென்று மனமுருகி கண்ணீர் விட்டு உங்களோட பிரார்த்தனைகளை வையுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அருள்பாலித்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றக்கூடும் என்பதில் எல்லாரும் ஐயம் இல்லை. இந்த விஷயம் இன்னைக்கு உங்க காதுக்கு கேக்குதுனாவே அதை புண்ணியம் பண்ணிருக்கீங்க. ஏன் அப்படின்னா, பைரவ சித்தர் ஜீவசமாதி பூந்தமல்லியில் ஒண்ணு இருக்கு, வீட்டுக்கு எதிர்க்கவே ஒருத்தர் இருந்தார், 12 வருஷம் இருந்தாராம். அப்படி ஒரு ஜீவசமாதி இருக்குன்றதே தெரியல, அவங்க காலம் வைக்க முடியல, எப்படி 12 வருஷம் வீட்டுக்கு எதிர்க்க இருந்தே. ஆனா இன்னைக்கு ஒரு சித்தரோட ஜீவசமாதியை பத்தி தெரியுது அப்படின்னா, சித்தர்கள் நினைத்தால் மட்டுமே உங்களுக்கு காலிங் வரும், அப்படி இல்லைன்னா காலிங் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜீவசமாதி வழிபாடுகளை அதிகப்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாற்றி எழுதப்படும். மனிதனுக்கும் தானம் செய்யலாம், மற்ற உயிர்களுக்கும் தானம் செய்யலாம். லிமிட்டே வச்சுக்காதீங்க, கசகச கசகசம் நல்லது பண்ணுங்க. எறும்புக்கு பண்ணுங்க, காக்காக்கு பண்ணுங்க, குருவிக்கு பண்ணுங்க. மெயினா இதுக்கெல்லாம் நீங்க அன்னதானம் பண்றீங்க, மோல நான்வெஜ்ல இருந்து வெஜ்ஜுக்கு வந்துருங்க. எல்லா உயிரையும் கொண்டுட்டு அதனுடைய டேஸ்ட் நல்லா கடிச்சு சாப்பிட்டு மறுபடியும் நான் உயிருக்கு போய் இது நல்லது இல்லை, இந்த நல்லது பண்ண போறேன், அந்த நல்லது பண்ண போறேன்னா அது எப்படி செட் ஆகும் இல்ல? நான் தெரியாம தான் கேக்குறேன். மனம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு உயிரை கொண்டு சாப்பிடணும்ன்ற ஒரு ரஜோ குணம் இருக்கு, ஒரு மோசமான ஒரு குணம் இருக்கு. அந்த மாதிரி குணத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு உயிருக்கு போய் அணிலுக்கு சாப்பாடு வைக்க போறேன், மயிலுக்கு சாப்பாடு வைக்க போறேன், காக்காக்கு சாப்பாடு வைக்க போறேன்னு எப்படி ஏத்துப்பாங்க அவங்க?
நான்வெஜ்ல இருந்து முதல்ல வெஜ்ஜுக்கு மாறுங்க, அப்பதான் அந்த ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்பது நிறைவு பெறும். அது வரைக்கும் நீங்க முழுமையான கடவுளினுடைய அனுகிரகத்தை பெறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. புரிதலின் அளவை அதிகரிப்பது எப்படி? எந்த எண்ணங்கள் வந்தாலும் எண்ணத்தை கவனிங்க, அதை செயல்படுத்தாம செயலா மாற்றாம இருங்க, புரிதலின் அளவு அதிகரிக்கும். ஆத்மசக்தி எப்போது அதிகரிக்கிறதோ புரிதல் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் வேகத்துல செயல்பட ஆரம்பிக்கும். இதுதான் ரகசியம். தங்கம் சிவா, எல்லா வளமும் நலமும் பற்றி வாழ வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம், உடல் சூடு தனிய ஸ்படிய மாலை அணியலாமா ராஜ்குமார் கேட்டிருக்கீங்க. தாராளமாக அணியலாம், ஆனா ஒரிஜினலான்னு பார்த்து வாங்கி போடுங்க, ஸ்படிய மாலை அணிந்து கொள்ளலாம்.